வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெலகிராம் ஆப்பில் எப்படி ப்ரொஃபைல் இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் நான் டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லைன்ஸ் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் எது காமிக்கிறது, நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் நேம் காமிக்கிது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா செட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படிங்கிறது காமிக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் டேப் டு அலோ ஆக்சஸ் யுவர் கேமரான்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கேமரா மூலமாக உங்கள் ஃபேஸ் வைக்கணும்னா அதில் வச்சுக்கலாம் இமேஜ் எடுத்து. இல்லாட்டி கேலரியில் உள்ள இமேஜ் வைக்க போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் உள்ள இமேஜஸ் எல்லாம் வரும். ரவுண்டட் ஷேப் இமேஜ் எடுத்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் ரவுண்டட் ஷேப் ஆல்ரெடி இருக்குது, நான் இந்த இமேஜ் நான் ஹார்ட் இமேஜ் வைக்கிறேன். இது வந்து சாம்பிளுக்கு நான் ரவுண்டட் இமேஜ் தான் உங்களுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது காம் கிளிக் பண்ணுறேன். இல்லை கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ளிப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் எதாவது லைன் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இது கிளியர் பண்ணி பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணால் ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டிக்கர் செட்ஸ் எல்லாமே இருக்குது, மாஸ்க் போடுற மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சவொடனே நீங்கள் இதில் டன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு டைம் கரெக்டாக ப்ரொஃபைல் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இல்லை டிக் சிம்பிள் இருக்கும், அந்த டிக் சிம்பிளை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் இமேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிக் பண்ணோடனே என்னோடய ப்ரொஃபைல் இமேஜ் கிளியராக வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போல பல வீடியோவுக்கு நம்ம தமிழ் டெக் கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.